பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கத்தர் தந்த தரிசனம் நம் வாழ்வில் நிறைவேற என்ன செய்ய வேண்டும், இதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு தரிசனம் வேணும். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருந்தார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை உங்களுக்கு என் லைஃப்பில் என்ன தரிசனம்னே எனக்கு தெரில அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவர் என் லைஃபுக்குன்னு என்ன தரிசனம் வச்சுருக்கீங்க, நான் எங்கே போகிறேன், அந்த ஒரு கோல், ஒரு இது வேணும் நமக்குன்னு ஒரு தரிசனம் இல்லாமல் நம்ம ஓடக்கூடாது. நம்ம தரிசனம் இல்லாமல் ஓடணும்னா எதை நோக்கி ஓடுறோம், நம்ம லைஃப் எங்கே நோக்கி போடுது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது. வேதத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பார். நீங்கள் தரிசனம் இல்லாமல் அங்கே எந்த மக்களுமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த இந்த இதை நோக்கி தான் உங்கள் லைஃப் வந்து ஓடுது அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதுதான் வந்து நம்ம லைஃப்பை குறித்த ஒரு தரிசனம். ஆபகுக்கு 2:3, இந்த வசனம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்திருக்க தரிசனம் நிச்சயமா வந்து நிறைவேறும். ஒருவேளை அது தாமதமாகலாம், ஆனாலும் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து தரிசனம் நம்ம லைஃப்பில் வந்து நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றப்ப தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ யோசிப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோஸில் யோசிப்பு, தாவீது இந்த பெயர்கள் வந்து இல்லாமல் நம்ம வீடியோஸ் வந்து முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்பில் வந்து நம்ம நிறைய வந்து கற்றுக்கலாம். எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே அவங்களுடைய லைஃப்பில் வந்து இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அந்த பெயர்களை வந்து நாங்கள் அடிக்கடி வந்து சொல்லுவோம். முக்கியமாக வாலிப வயசில் இருக்கவங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்ம நினச்சி நம்ம இது பண்ணுறப்ப நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 105:19 இருக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இவருடைய ஆண்டவர் வந்து தரிசனம் ஆரம்பத்திலே கொடுத்துட்டாரு, ஆனால் அது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் வந்து புடமிடுகிறது. ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து வழியாக வந்து போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, நாளைக்கே அந்த தரிசனம் உண்மையாமே நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன், ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுத்து பரவாயில்ல, இப்போ என் தரிசனம் நிறைவேற போதுன்னு பயங்கர ரொம்ப பெரிய ஆர்வமாக வந்து இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் தான் என்னை அந்த ப்ராசஸ் வழியாகவே கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புடமிடுதல் வேலை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து செய்வார். ஒவ்வொரு ப்ராசஸ் வழியாக நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பார். அது சில நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். நம்ம தரிசனத்துக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் எப்படி அப்படின்னா, ஆண்டவர் வந்து கடைசியில் அந்த பசில் நம்ம விளையாடுவோம் பார்த்தீங்களா, பசில் அந்த மாதிரி கடைசியில் ஒன்று சேர்ப்பார். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும், ஓ இந்த காரணத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை இப்படி நடத்தினாரா, இந்த காரணத்துக்காக தான் இப்படி நடத்தினாரா அப்படின்ற விஷயம். ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங்காக ஆண்டவர் வந்து தருவார். அந்த புடமிடுதல்ன்றதான் அதுதான் ட்ரைனிங் மாதிரி தருவார். நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பை சுற்றி நிறைய கற்றுக் கொடுப்பார், ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுப்பார். அப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறப்ப கடைசியாக தான் நமக்கு புரியும், இது தரிசனத்தை நிறைவேறதுக்காக தான் நம்ம லைஃப்பில் நம்ம தரிசனத்தை நிறைவேறணும், இந்த வழியாக நம்ம போனால் தான் நிறைவேற்ற முடியும். சில நமக்கு வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஆண்டர் உடனே எனக்கு இது தந்தா என்ன அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் உண்மையாகவே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டர் அந்த புடமிடுதல் வழியாக நம்மளை நடத்துகிறப்ப தான் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கொண்டு இதெல்லாம் கற்றுக்கொள்ள தான் நம்ம தரிசனத்தை நோக்கி பக்கத்தில் ஓடுறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஏன்னா நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன், ஆண்டவர் சொல்கிற வழியெல்லாம் நம்ம நடந்துக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம தரிசனம் இங்கே இருக்கும், நம்ம இன்னும் இங்கே தான் இருப்போம், நம்ம கேட்ட இடத்துல தான் இருப்போம். நம்ம ஒன்று ஒன்றா ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அந்த புடமிடுற வேலை, கற்றுக் கொடுக்குற வேலை, கற்றுக்கொண்டு வர வரதும் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அந்த தரிசனத்தை பக்கத்தில் நம்ம வந்து வரவே முடியும். அடுத்து நம்ம ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு தரிசனத்தை தருவார். ஆனால் எப்பயுமே தந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வந்து இந்த தரிசனம் வந்து இந்த வருஷத்தில் இந்த தேதியில் இப்படி தான் நிறைவேறும், இந்த இத்தனை நாள் கழித்து தான் உனக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்றைக்குமே ஆண்டவர் வந்து சொல்லவே மாட்டார். அக்யூரேட்டாக வந்து இந்த சொல்லுவார். ஏன் ஆண்டவருடைய பிறப்பே வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததே வந்து முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள்லாம் வந்து ஒரு கன்னியில் வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பார்த்தா
பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய கன்னிகள் என்கிட்ட பரப்பாரா என்கிட்ட பரப்பாரான்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க அவ்வளோ ஒரு ஆர்வத்தில். ஓ, எந்த இடத்துல எந்த கன்னிகிட்ட எந்த வருஷத்தில் பிறப்பாரு, இந்த இந்த இடத்துல பிறப்பாரு, இப்படி பிறப்பாரு அப்படிங்களாம் அவர் வந்து பிறப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே ஒழிய யார்கிட்ட பிறப்பாரு எந்த வருஷத்தில் எப்படி பிறப்பாருங்கிறது வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ஆண்டவரும் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஒரு தரிசனம் தந்துட்டாருன்னா இந்த நாளில் வந்து அந்த தரிசனம் வந்து உனக்கு நிறைவேறும் அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார். யோசேப்புக்கும் அதே மாதிரி தான், இப்படி ஒரு தரிசனம் தாரேன்னு கண்டிப்பாக உன்னுடைய அப்பா உன்னுடைய சகோதரர் எல்லாத்துக்கும் முன்னாடி நீ பெரியால நிற்பேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி இத்தனை ஒரு ஒரு கிட்டத்தட்ட பல வர 10 வருடத்துக்கு மேலாக வந்து நீ இப்படி ஒரு பாதையில் போகணும், போய் தான் உனக்கு அந்த தரிசனம் அப்படிங்கிறத வந்து அந்த நாளில் தான் உனக்கு வந்து தரிசனம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து சொல்லலை. நம்ம இன்னொன்று ஒரு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆபிரகாம், அவரை எடுத்து அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வானத்து நட்சத்திரங்கள்லாம் வந்து நீ பாரு, உனக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. வாக்குத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் 24வது வருஷத்தில் தான் அடுத்த வருஷத்தில் இந்நேரம் வந்து நீ வந்து ஒரு பிள்ளையோடு இருப்ப அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த 24வது வருஷம் வரைக்கும் நான் வந்து உனக்கு சந்ததி தருவேன் நீ நினச்சிட்டே இருக்கணும், அந்த தரிசனத்தை நான் கண்டிப்பாக உனக்கு தருவேன்னு சொன்னேன். ஓ, அந்த 1 இயர் அந்த கடைசி அந்த நெருங்க போகிற சொன்ன மாதிரி அந்த புடமிட்டு அந்த கடைசி ஒரு நேரத்தில் தான் நம்ம அந்த தரிசனத்தை நம்ம வந்து சுதந்திரிக்க போகிறதான அந்த ஒரு இதுக்கு நம்ம வருவோம். அப்போ அந்த ஆபிரகாமுக்கு அதே மாதிரி தான், அந்த 24வது வருஷத்தில் தான் அடுத்த வருஷத்தில் உனக்கு வந்து பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ அவ்வளோ நேரம் ஆண்டவர் வந்து நம்மளை உருவாக்கி நம்மளை புடமிட்டு அந்த ஒரு தரிசனத்துக்கு நம்மளை வந்து ஒரு ஆயத்தப்படுத்திட்டே இருக்கார். அதனால் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் மட்டும் வந்து செட் பண்ணக்கூடாது. எனக்கு ஆண்டவர் தரிசனம்ட்டாருன்னா இந்த டைம் ஃப்ரேமில் இந்த டைமில் எனக்கு இது நடந்துடும், இந்த டைமில் இது நடந்துடும் அப்படின்னா நமக்கு வந்து ஏமாற்றங்கள் தான் நிறைய வரும். பொதுவாக நம்ம மனிதர்களை நம்ம எல்லாமே பயங்கரமாக டைம் தான் வந்து எப்பயுமே நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த இது இந்த டைமில் இது செஞ்சிடும், இந்த டைமில் இதை செஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த இதுக்கு வரவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவருடைய டைம் ஃப்ரேமே தனியாக இருக்கும். அதனால வந்து அவர்களுடைய நினைவுகள் வந்து என்னுடைய நினைவுகள் அல்லவே அல்ல. அதனால் வந்து நம்ம யோசிக்க, நம்ம சாதாரணமாக ஆண்டவர் கொடுத்த மனித அறிவில் தான் நம்ம யோசிக்கிறோம். நமக்கு இவ்வளோ அறிவை கொடுத்தவரே அவர் தான், நம்மளை விட அவர் வந்து ஒரு மேலான அறிவில் உள்ளனால. ஸோ நம்மளுடைய யோசனைகள் எல்லாத்தையும் விட ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கார் அப்படின்னா அந்த தரிசனத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த ஏற்ற காலத்தில் அந்த குறித்த காலத்தில் வந்து அந்த தரிசனம் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சேரும். இன்னொரு ஒரு வசனம் கூட படிக்கலாம், பிரசங்கி 9:11. இந்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு நல்ல, இந்த வசனத்தை நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கலாம். நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு இல்லை கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிலிப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்களுக்கெல்லாம் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். வசனத்தை நல்லா மெடிடேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, நிறைய வெளிப்பாடுகள் வந்து தருவார். ஏன்னா ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து தரிசனம் தந்துட்டாருன்னா கண்டிப்பாக நானே எப்படியாவது அதை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுவோம், பயங்கரமாக ஓடுவோம். ஆனால் நம்ம ஓடுற வேகத்துக்கு அங்கே ஒன்றுமே நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா நம்மளால் நம்ம தரிசனத்தை நிறைவேற்றவே முடியாது, அவருடைய டைமிங்ல அவருடைய செயலின்படி தான். அதான் அந்த கடைசி அவர்களுக்கு எல்லாருக்கும், இந்த மேல படிச்சோம்னா நம்ம உலகத்துல இருக்க எல்லா கேட்டகரியுமே இந்த இடத்துல அடங்கிரும், அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஸோ அந்த குறித்த காலம், சமயம் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த குறித்த காலம், அப்போ ஆண்டவருடைய செயல் ஆண்டவருடைய அற்புத வல்லமை வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நேரிட வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப் கூட அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெயில இருந்து வெளியே வரும்னு நினைப்பாரு. ஆனா அவர் அந்த பானபாத்திரம் காரன் வந்து மறந்துடுவார். ஆக்சுவலி அவரால் எப்படி மறக்க முடியும்னு நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். ஆனா அவர் எப்படியும் வந்து மறந்துடுவார் மறந்துடுவார். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் அவர் ஜெயிலில் தான் இருப்பார். அதுக்கடுத்து அந்த குறித்த நேரம் அந்த சமயம் கரெக்டாக வந்ததும் காரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். அவரை வந்து கூப்பிடுவாங்க, வேற வஸ்திரம் வந்து இவருக்கு ஞாபகம் வரும், டக்குன்னு இவருக்கு யோசனை பார்த்து. ஏன்னா பல பேர் அவங்க பார்வனுக்கு முன்பாக தரிசனத்தை அந்த சொப்பனத்தை சொல்ல வந்து நிற்க போனோம். உடனே இவருக்கு வந்து என்ன இவங்க எல்லாம் தப்பு தப்பா இப்படி சொல்றாங்க, பார்வனு சாட்டிஸ்ஃபை ஆகலே. அப்போ நமக்கு அப்பதான் அவருக்கு வந்து யோசிப்பே ஞாபகம் வரும், நான் இப்படி மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவரே வந்து பாவம் செஞ்சுட்டேன் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சோ இப்படி மறந்து போயிட்டான் கடக்கடன்னு வந்து அவரு பார்வன்ட்ட சொல்லுவாரு. டக்கு டக்கு டக்குன்னு அந்த விஷயம் பார்த்து வாழ்க்கையே மாறிடுச்சு எல்லாமே. அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து இடம் தந்தாரு அரண்மனைக்கு, சிறைச்சாலையில இருந்து அங்க போனாரு, அவருடைய பெயரை கூட வந்து ராஜா மாற்றுவாரு, அவருடைய மனைவியை தருவாரு, எல்லாமே பதவி எல்லாமே
ஒரே நாளில் எல்லாமே கிடைக்கும் ஒரு யோசிப்புக்கு. அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகிற வரைக்க, ஆனால் அதுக்காக யோசிப் வந்து எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான். இதுதான் வந்து நம்மளுடைய இந்த நம்ம இந்த கேள்வியுடைய பதிலே இதுதான். நம்ம வந்து ரொம்ப என் தரிசனத்தை நானே என் சொந்த முயற்சியால் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் ப்ராசஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் சிறைச்சாலை வைக்கிறாரா, ஓகே சிறைச்சாலை இருக்கேன் ஆண்டவர். அடிமையாக வைக்கிறாரா, ஓகே ஆண்டவரே. நீங்கள் எங்கேயும் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க ஆண்டவரே. அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கத்தர் அவரோடு இருந்தார் அப்படின்னு இருக்கும். அவரும் அவங்களுக்கு கீழே அடங்கி இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் தான் இருக்கும். ஓகே ஆண்டவரே, நீங்க எங்க நடத்தாலும் நான் ஓகே இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அவர் வருவார். அவராக வந்து ஒரு நாள் வந்து வெளியே போன முயற்சிப்பாரு, ஆனா வந்து அவரால் வெளியே வர முடியாது. ஆனா நிச்சயமா அவருடைய டைமிங் வர்றப்ப, அவருடைய செயல் வந்து அந்த இடத்துல வர்றப்ப அவருடைய தரிசனம் வந்து தானா நிறைவேறும். அதுக்காக வந்து ஆண்டவரே என் தரிசனத்தை என்னைக்கா நம்ம நிறைவேற்றும் அப்படின்னு நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. நம்ம போன வருஷம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம், விஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நமக்கு தந்த தரிசனம் தான் நம்ம டெய்லி டெய்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். டெய்லி அது எப்பயுமே நம்மளுடைய ஆபகுக் 2:2 கூட ஒரு வசனம் இருக்கு, நல்ல ஒரு வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. அதாவது நம்ம அந்த அந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருப்போம். விஷன் போர்ட்னா நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வருஷ துவக்கத்துலேயே ஆண்டவர் நமக்கு தந்த தரிசனங்கள்லாம் என்ன அப்படின்றத நீட்டாக ஒரு விஷன் போர்ட் மாதிரி இது பண்ணலாம். இல்லை ஒரு டைரியிலே கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். அதை நீங்கள் அடிக்கடி நம்ம பார்க்கணும். அந்த வசனத்தில் அதுதான் இருக்குது. நம்ம வந்து அதை அடிக்கடி நம்ம அதை பார்க்கும்போது அந்த தரிசனம் நம்ம மனசில் ஆழத்தில் நம்ம இருக்கும். டெய்லி டெய்லி நம்ம வந்து அதை நினச்சி நம்ம இது பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம கடைசியாக நம்ம ஒன்றே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த அடங்கி இருக்கிற விஷயமும் சரி, நமக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ள வாழ்ந்தவங்களுக்கே பொறுமை வந்து இல்லை. யோசிப்பை வந்து கடைசி நிமிஷத்துல வந்து வெளியே போகணும். நம்ம இந்த காலத்துல உள்ள நம்ம வந்து பொறுமையை ரொம்ப பிராக்டிஸ்டா, எதுனாலுமே இன்ஸ்டண்டா வேணும், எல்லாமே இன்ஸ்டண்டா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இன்ஸ்டண்டா வேணும். ஆனா இப்போ உலகமும் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்டண்டா தான் கொடுக்குது. அதனால நம்ம இப்ப இருக்க எல்லாருமே வந்து இப்ப இருக்க சின்ன பிள்ளைங்க, இப்ப வளர்ற பிள்ளைங்க கூட, வளர்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாருமே வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கே நம்ம மாறுறதுனால நம்மகிட்ட இப்ப யார்ட்டையுமே அந்த ஒரு பொறுமையே இருக்க மாட்டோம். ஏதோ ஒண்ணு நம்ம கத்துக்கணும்னு நினைச்சாலும், அப்பெல்லாம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கத்துக்கணும் நினைச்சாலும் யார்ட்டையாவது ஒன்று போய் சீனியர்ஸ்ட்டை போய் கேட்டு கற்றுக்கணும், இல்லை நிறைய லைப்ரரி போய் சர்ச் பண்ணணும். நிறைய புக்ஸ் வந்து சர்ச் பண்ணி தான் நம்ம வந்து அது ஆவிக்குரிய சத்தியம்னாலும் சரி, உலகப்புறமானாலும் சரி, நம்ம நிறைய சர்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. நம்ம குரோமில் போய் டக்குன்னு ஏதோ ஒரு கொஸ்டின் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு லட்சக்கணக்கான பதில்கள் வந்து வருது. ஸோ ஞானம் கூட நமக்கு வந்து வேகமா கிடைக்குது, ஈஸியா வந்து கிடைக்குது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸியா வந்து கிடைக்குது. ஆனா ஆண்டவருடைய செயலோ ஆண்டவருடைய தரிசனமோ மட்டும் நமக்கு இன்ஸ்டண்டா கிடைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால அவருடைய வழியே வேற வழி. உலகம் வந்து ஃபாஸ்டா போடலாம், டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி வந்து உலகம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தா வச்சுக்கோ 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 நிறைய ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து ஆண்டருடைய தரிசனத்தை நம்ம நிறைவேற்றணும், அவருடைய வழியில் நான் போகணும், அவர் சித்தத்தில் நம்ம போகணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பொறுமை நமக்கு வேணும், அடங்கி இருத்தல். ஏற்ற காலத்திலே அவர் நம்ம உயர்த்து முடிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருத்தல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டர் நம்மளை நடத்துறதான ஒரு ஒரு டைரக்ஷனில் வந்து நம்ம அப்படியே வந்து போகணும், ஒப்பு கொடுத்து போகணும். அது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா ஆண்டர் வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு 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 கரட்டு முரடான ஒரு பாதையில் நீங்கள் போங்க அப்படின்னாலும் இந்த பாதையில் நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம போகணும். கண்டிப்பாக வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அவ்வளோ ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலையே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரியும், இன்றைக்கி வந்து அநேகருக்கு அந்த ஒரு சூழ்நிலை நடக்கிறதா, அநேகருக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வந்து இதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு சில நேரம் ஆண்டு இந்த ஒரு பாதையில் போகும்போது நம்ம உண்மையாமே முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து போகும்போது கண்டிப்பாக நமக்கு வச்சுருக்கதான அந்த ஒரு தரிசனத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற வந்து ஒரு பெரிய 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 ஒரு இதாக இருக்கும். நம்மளே வந்து டிலே பண்ணிவிட்டு, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இது ரொம்ப கடினமாக இருக்குது, நான் இதில் ஒப்பு கொடுக்காம நம்மளே வந்து சுயமாக டிலே பண்ணிவிட்டு நமக்கு இருக்க வேண்டியதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளே வந்து தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே வந்து ஒரு ஏற்ற சமயத்தில் நமக்கு தருவார், அதையும் மீறி நம்ம இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து ஆண்டவர் வந்து இந்த பாதையில் போனாலும் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாதையில் கடக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம யோசிப்போம்
பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் வந்தது, அவர் வந்து அடிமையாக இருந்தாலும் சரி ஒரு சிறைச்சாலையில் இருந்தாலும் கத்தர் யோசிப்போட இருந்தார். அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு ஒரு வேற ஒரு மாதிரியான ரொம்ப வித்தியாசமான நம்மளால் தாங்க முடியாத ஒரு மாதிரியான ஒரு பாதையில் நம்ம போனாலும் கத்தர் நம்மளோட இருப்பார் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக அப்படி நம்ம போகும்போது தான் நமக்கு அந்த தரிசனத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நமக்கு இருக்கதான தரிசனத்தை சுதந்திரிக்கணும். ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்கணும். ஏன்னா உலக பிரகாரமான உள்ளவங்களே ஒரு கோலை செட் பண்ணி நோக்கி ஓடுப்பா, ஒரு கோல் இல்லாத மனுஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கோல் வைக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய கோலை தான் நம்மளுடைய கோலாக வச்சு நம்ம அதை அந்த ஒரு இதை வச்சு அந்த ஒரு தரிசனம் அந்த ஒரு விஷனை தான் வந்து நோக்கி நம்ம ஓடணும். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே அந்த ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை நோக்கி ஓடும்போது கண்டிப்பாக அந்த தரிசனத்தினுடைய வல்லமை அதனுடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்து கண்டிப்பாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.